ஒரே நாளில் 23 ஏவுகணைகளை வீசி வடகொரியா சோதனை நடத்தியதா? எல்லை நாடுகளான தென்கொரியா மற்றும் ஜப்பானில் பதற்றம் நிலவுகிறது. வடகொரியா இந்த ஆண்டு தொடக்கம் முதலே ஏவுகணை சோதனை அடிக்கடி நடத்தி வருகிறது. இதற்கு தென்கொரியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனை நடத்துகிறது. இதற்கிடையே தென்கொரியா அமெரிக்கா இணைந்து போர் பயிற்சி செய்வதற்கு மிரட்டல் விடும் வகையில் ஒரே நாளில் 23 ஏவுகணைகளை வீசி வடகொரியா சோதனை நடத்தியது. தென்கொரியா எல்லையை நோக்கி வீசப்பட்ட ஏவுகணைகளில் ஒன்று தென்கொரியாவின் சோகோ நகர் அருகே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து தென்கொரியாவின் உலியுங் தீவில் வான்வழி தாக்குதல் பற்றி அபாய எச்சரிக்கை எழுப்பப்பட்டது. மேலும் வடகொரியா வீசிய ஏவுகணை ஜப்பான் மீது பறந்ததாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹமாடா தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தென்கொரியா ஜப்பானில் மக்களுக்கு அவசர கால எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்நாடுகளில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.